வணக்கம் மதுரை மச்சி நண்பர்களே. நம்ம மதுரையில் வந்து நிறைய மாற்றங்கள் நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ அந்த மதுரையில் வந்து மழைநீர் வெள்ளம் வந்துச்சு. அதில் வைகையில் மிகப்பெரிய நுரை வந்து 10 அடி உயரத்துக்கு உருவானது. ஸோ அதை வந்து அந்த தீயணைப்புத்துறையினர் வந்து அணைச்சாங்க, அதெல்லாமே சரி பண்ணினாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் வந்து ஏவி பாலம் இருக்குது, ஆல்ஃபர்ட் விக்டர் பாலம். அதற்கான 135வது அந்த வருடத்தில் வந்து அடியெடுத்து வைத்தது அந்த பாலம். அதை வந்து சந்தோஷமாக மதுரை மக்கள் கொண்டாடினாங்க. அது தவிர நம்ம மாரியம்மன் தெப்பக்குளம் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. மதுரை நகர மேம்பாட்டிற்கான என்னென்ன விஷயங்கள் வந்து மாற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து நம்ம கோபுரம் சினிமாஸ். இது வந்து வேற ஒன்றும் இல்லை, நம்ம செல்லூர் சரஸ்வதி தியேட்டர். அதுதான் வந்து இப்போ கோபுரம் சினிமாஸாக மாறியிருக்கு. இதில் வந்து நம்ம வில்லாபுரம் வெற்றி தேட்டர் போல தான், ஒரு பெரிய தேட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் 2 சிறிய தேட்டர்கள் வந்து 2 சைட்லேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதை அமைச்சிருக்காங்க. ஸோ என்டீரியர் எல்லாமே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்கவ ரொம்ப அருமையாக அமைச்சிருக்காங்க. சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேட்டரும் இப்போ வந்து இந்த புதுப்பள்ளியுடன் வந்து சமீபத்தில் வந்து இது மக்களுக்காக திறந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. வாங்க நம்ம இப்போ வந்து நகர மேம்பாட்டுக்காக அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே வந்து என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்டை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பெரியார் பஸ் ஸ்டாண்டு வாங்க நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு. அதாவது பெரியார் பஸ் ஸ்டாண்டு ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, நடுவில் வந்து வெளி வீதி வந்து இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது பெரியார் பஸ் ஸ்டாண்டு. இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்போது தரைதளம் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த தரைதளம் வந்து நம்ம கணிப்பின்படி நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து மக்கள் பேருந்திற்காக காத்திருக்கும் இடமாக இது இருந்திருக்கும். அதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கும், இங்கே வந்து பேருந்துகள் வந்து வரிசையாக வந்து நிற்கும், மக்கள் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏறுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கணிப்பு தான். இது கட்டி முடிந்ததுக்கப்புறம் தான் வந்து நமக்கு தெரியும் இது வந்து எப்படி வந்து அமையப்போகுது அப்படின்னு சொல்லி. அதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடம் கீழ்த்தளம் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த பெரியார் பஸ் ஸ்டாண்டு வந்து தரைதளம் வேலை நடந்துகிட்டு இருக்குது. இங்கே வந்து கீழ்த்தளம் தான், அண்டர் கிரவுண்டு வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டில். ஸோ இதுதான் பெரியார் பஸ் ஸ்டாண்டோட அப்டேட். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், இவங்க கட்டி முடிச்சதுக்கப்புறம், ஓரளவு கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வைகை கரை சாலை. அதாவது வைகையின் இருபுறங்களிலும் வந்து சாலைகள் அமைக்கும் பணி வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இருக்குது. ஸோ அதன்படி நம்ம பார்க்குறப்போ இப்போ ஒரு பகுதி வந்து இது கட்டி முடிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் நாட்கள் முன்னாவே இது வந்து திறந்து விட்டுட்டாங்க. இது வந்து எங்கே நம்ம இப்போ பார்க்குற இடம் எங்கே அப்படின்னா, நம்ம காமராஜர் சாலையிலேருந்து வர்றப்போ ஆட்லாப்ஸ் வந்து இடது பக்கம் வந்து திரும்பும், ஆட்லாப்ஸ் அதாவது கணேஷ் ஆட்லாப்ஸ். ஸோ அந்த சாலை அங்கேருந்து நம்ம வரப்போ குருவிக்காரன் சாலை வரும். அந்த குருவிக்காரன் சாலை வந்து ஒரு புறம் வைகைக்கரை சாலை வந்து ஆரம்பிக்குது. அங்கேருந்து வந்து இந்த சாலை வந்து அழகாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பிய இந்த சாலை எங்கே போய் முடியுது அப்படின்னா விரகனூர் ரிங் ரோடு வரை இந்த சாலை வந்து போய் முடியுது, அங்கே போய் சேரும் இந்த சாலை. ஸோ இது மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து. ஸோ இந்த சாலை வந்து இப்பொழுது நம்ம பார்க்குற இடம் வந்து அண்ணாநகர் பாலம். நீங்கள் பார்க்குறீங்க அண்ணாநகர் செல்கின்ற பாலம். அது எதுன்னா மதுரை வண்டியூர் மாரியம்மன் தப்பக்குளத்துலேருந்து இடதுபுறம் திரும்பி அண்ணாநகர் வந்து இணைக்கின்ற அந்த வண்டியூர் செல்கின்ற இணைகிறீங்க, அந்த இடைப்பட்ட பாலம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த பாலத்தின் அடியில் வந்து நம்ம வைகைக்கரை சாலை தொடர்ந்து செல்கிறது. ஸோ இந்த சாலை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பார்வை பாருங்கள். ஸோ அதுபோக நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அதுபோக வந்து தெற்கு மாசி வீதியில் அதாவது மாசி வீதிகளில் வந்து சாலைகள் அமைக்கும் பணி மறுபடியும் வந்து தொடங்கியிருக்காங்க. அதாவது சமீபத்தில் வந்து தீபாவளிக்காக அந்த வேலைகள் வந்து முடக்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா மாசி வீதிகளில் தான் அந்த தீபாவளிக்கான எக்கச்சக்கமான கூட்டம் வந்து ஒரு இடத்தில் கூடுகின்ற இடம் அது அப்படிங்கிறதுனால திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க.
ஸோ இப்போ மறுபடியும் வந்து தொடர்ந்து வந்து இந்த வேலைகள் வந்து நடக்குது. மாசி வீதிகளில் அதாவது சாலைகளை வந்து சிமெண்ட் சாலைகள் அமைக்கின்ற பணி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதை இப்போ நீங்கள் பார்க்கலாம். நன்றி மதுரை மக்களே. இப்போ நீங்கள் இந்த பணிகளெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப் ஆகட்டும், மறுபடியும் இந்த அப்டேட்ஸ் வந்துலாம் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். நம்ம மதுரை மச்சி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.